பழனி கிரிவல பாதையில் உள்ள ஆக்கிரமிப்புகள் அனைத்தும் அகற்றப்பட்டு விட்டதா என்று அறிக்கை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. பழனி கிரிவல பாதையில் ஏராளமான ஆக்கிரமிப்புகள் இருப்பதாகவும் இதனை அகற்றக் கோரியும் திருத்தொண்டர் சபை நிறுவனர் ராதாகிருஷ்ணன் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதி கிருஷ்ணகுமார் மற்றும் விஜயகுமார் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. கிரிவல பாதையில் உள்ள ஆக்கிரமிப்புகள் அனைத்தும் அகற்றப்பட்டு விட்டதாக பழனி நகராட்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள், விழா காலங்களில் ஏதாவது அசம்பாவிதம் நடந்தால் யார் பொறுப்பேற்பது என்று கேள்வி எழுப்பியதுடன் பொதுமக்கள் நலன் கருதியே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக குறிப்பிட்டனர். கிரிவல பாதையில் உள்ள ஆக்கிரமிப்புகள் அனைத்தும் அகற்றப்பட்டு விட்டதா என்று ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி தலைமையில் அமைக்கப்பட்ட கண்காணிப்பு குழு ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை 2 வாரங்களுக்கு ஒத்திவைத்தனா்.